நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேயில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க டொமைனு வெப்சைட்டை வந்து சேல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் இதை பற்றி நமக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை. ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம டெவலப் ஆகிட்டு வரோம் ஆன்லைன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. பட் யூஎஸில் வந்து ஒரு சைட் இருக்குது, அங்கே வந்து இது நல்லாவே போயிட்டுருக்கு. அந்த வெப்சைட்டோட நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நேம் பார்த்தீங்கன்னா flipkart.com. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் மூலம் நம்ம என்ன பண்ணலாம் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆன்லைனில் வந்து வெப்சைட் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இல்லை கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க, ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் நல்லா நிறைய ஆன்லைனை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணவங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இந்த வெப்சைட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்தோன்னா அதுவே வந்து நம்மளோட மிகப்பெரிய வளர்ச்சின்னு தான் அர்த்தம். ஸோ ரெண்டு பேருமே தாராளமாக இந்த வெப்சைட்டை பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்களா, உங்ககிட்ட ஒரு டொமைன் இருக்குது இல்லை வெப்சைட் இருக்குது, அது வந்து நல்ல டிராஃபிக்கோ போயிட்டு இருக்குது, இல்லை அந்த டொமைன் நேம் வந்து நல்லாயிருக்கு, நிறைய வருஷமாக நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க, ஸோ அதை வந்து சேல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃப்ரீ சைனப் தான். ஸோ நீங்கள் போயிட்டு சைனப் பண்ணிக்கலாம், உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ப்ராசஸ் வந்து இவங்களே ஒரு பேமெண்ட் ப்ராசஸ் வச்சுருக்காங்க, அப்படி இல்லைனா பேபாலும் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. பேபால் க்ரியேட் பண்ணுறது நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க அதை போய் பார்த்து அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்னு வந்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, அது எப்போ வேணாலும் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், இது க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்திங்களா இவங்க என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வெப்சைட்டு, டொமைன்ஸு, ஆப்ஸு. ஸோ இது மூணுமே வந்து நீங்கள் சேல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பை பண்ணுறதுனாலும் இங்கேருந்து நீங்கள் வெப்சைட்டை பை பண்ணி நீங்கள் வந்து பில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து இன்டர்மீடியேட்டாக அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்மக்கிட்டேருந்து வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறாங்க, இவங்களே வந்து பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணிங்களா, பட் வந்து ஜென்யூனாக இருக்கும். ஏன்னா ஒரு யூஎஸ் பீப்புள்கிட்டேருந்து நீங்கள் ஒரு சைட்டை வாங்குறீங்க, அவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா அந்த டவுட்ஸ் எல்லாம் எதுவுமே வேண்டாம், இவங்க லீகலாக வந்து அதை மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்க சைட்டை சேல் பண்ணுறதோ இல்லை அங்கேருந்து வாங்குறதோ. ஸோ இதுதான், ஸோ இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ இது இங்கே தான் வந்து இந்தியாவில் தான் வந்து கொஞ்சம் இப்போ தான் க்ரோத் ஆகிட்டு இருக்குது, நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் டொமைன்ஸு ஸோ அந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு வரோம். அது அவங்கக்கிட்ட ஒரு நல்ல டொமைன் நேம் இருக்குது, ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு கிளாஸிஃபைல நீங்கள் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த மாதிரி இங்கே டொமைன் என்ற கேட்டகரியில் போயிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன், இவ்வளோ வருஷத்துலேருந்து இருக்குது இந்த மாதிரி வெப்சைட் இருக்குது, ரெவன்யூ வந்து இவ்வளோ ஆட்சன்ஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகிருக்கு, நாட் ஓன்லி ஆட்சன்ஸ் வேறு ஏதாச்சும் நெட்ஒர்க் இருந்துச்சுன்னா அது மூலமாக வந்து இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களோட வெப்சைட்டோட ஃபுல் ப்ரொஃபைல் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க தேவைப்படுறவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, த்ரூ இதோட ஃப்ளிப்கார்ட் காண்டாக்ட் மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, டீல் ஓகேனா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து போவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ், பிட் பண்ணுறது. ஸோ யார் அதிகமாக பிட் பண்ணுறாங்களோ உங்கள் ப்ரைஸ் ஓகேனா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ லைக் ஏலம் எடுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் யூஸ் பண்ணலாம். இது அதுதான் நல்ல, நிறைய வெப்சைட் வச்சுருக்கோம், அப்படி இல்லைனா டொமைன் பார்க்கிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது, உங்ககிட்ட chennai.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் டொமைன்ஸ் சூஸ் பண்ணுறப்போ யூனிவர்சலாக சூஸ் பண்ணோம், எல்லா கண்ட்ரிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் டொமைன் நேம் லைக் cricket.com, tennis.com. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன், ecommerce.com, software.com. ஸோ இந்த டொமைன்ஸ்லாம் அவைலபிள் இல்லை, பட் உங்ககிட்ட அந்த மாதிரி டொமைன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கோடீஸ்வரன் தான். ஸோ நீங்கள் ஆனால் இது ஃபுல்லாகவே வந்து லக் பேஸ்டு தான், லக் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க். ஒரு ஹாபி மாதிரி உங்களுக்கு டொமைன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணிவிட்டு அந்த டொமைன்ஸை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதில் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்குது, பெய்டுக்கும் ஃப்ரீக்கும் என்னென்னா ஃப்ரீயும் இருக்குது. ஃப்ரீ வந்து வெரி வெரி லெஸ் பீப்புள்ஸ் தான் வந்து அதை செக் அவுட் பண்ணி ரிப்ளை வரும், அதுவே வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். மினிமம் வந்து $20 இருக்குது, மேக்ஸிமம் வந்து ஃபுல் மீடியமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோன்னா $300 ஆகும்.
ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து வியூவர்ஸும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சைட்டு குவான்டிட்டி எல்லாமே நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வெப்சைட் வந்து சேல் பண்ணுறதோ இல்லை டொமைன் சேல் பண்ணுறதோ இது பெஸ்ட்டு பிளேஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டாலும் இதை நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா இது நம்பர் ஒன் டொமைன் மார்க்கெட்டு டொமைன் வெப்சைட் ரீசெல்லர் பிளேஸ் தான். ஸோ தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, நீங்களும் ஒரு வாட்டி இந்த சைட்டை ஓப்பன் பண்ணி என்ன தான் இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் left.com பார்த்தீங்கன்னா $100,000 ஸோ ப்ரைஸ். ஸோ இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 letters உங்கள்கிட்ட ஒரு டொமைன் இருக்குன்னா நீங்கள் தான் வந்து அடுத்த கோடீஸ்வரர். ஜோக்குக்காக சொல்ல, உண்மையிலேயே நீங்கள் இந்த சைட்டை செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 3Q.com இந்த டொமைனோட வேல்யூ பாருங்கள், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய வெப்சைட் டொமைன்ஸு. ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கே செக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வெப்சைட்ஸு, டொமைன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். புதுசாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண டொமைன்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த டொமைன்லாம் பாருங்கள், வெறும் டொமைன் நேம் தான் இதெல்லாம். during.com $2,400 வெர் WRR.com. ஸோ பாருங்கள் $40,000. ஸோ இந்த டொமைன் பாருங்கள் 3Q.com, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து லைக் இந்த டொமைன் பாருங்கள் PPC.PPCனா பேப்பர் கிளிக். ஸோ அந்த மாதிரி 3 days லிஃப்ட் $1,180. ஸோ நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ வந்து ஆன்லைனில் நிறைய சர்ச் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைம்ஸில் நிறைய சோர்சஸ் இருக்குது, இன்கம் சோர்சஸ் சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தேடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ புது இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபேஸ்புக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறல, பாதி ஹவர் இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணுறல தேடுங்க, கண்டிப்பாக வந்து உங்களோட கெரியர் வந்து ஆன்லைன் கெரியர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ அதே மாதிரி சொல்லணுன்னா எவ்வளோ டொமைன்ஸ் இருக்குது தோராயமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? டோட்டலாக 900 டொமைன் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ரீசெண்டாக ஒரு 3 years அவ்வளோ டொமைன்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க, ஐஓனா நம்ம சைடு இது ஃபேமஸ் இல்லை, இன்புட் அவுட்புட் அந்த மாதிரி அந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ் இருக்குது, இன்ஃபோ XYZ. ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் டொமைன்ஸ். ஸோ இது வந்து டொமைன் செக்ஷன், வெப்சைட் செக்ஷன், ஆப் செக்ஷன். ஸோ இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாகவும் உபயோகமாகவும் இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.